ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய அக்ஷய திருத்தியை நல்வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமுட இந்த உலகத்தில் வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி நிறைய மக்கள் நோய் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரார்த்தனை. ஸோ இன்றைக்கி ராசி பலன்களுக்கு பிறகு அக்ஷய திருத்தியை பற்றி ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட வேற சில தகவல்களை நாம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அதே தான், குருவும் சந்திரனும் ஒன்றா தான் இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும். அதுவும் இல்லாத ஒரு வீக்கெண்ட் வேற, நிறைய பேர் ஒரு ஹாலிடே வந்து பிளான் பண்ணுவீங்க, வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த எரிக்கிற வெயில் வந்து நம்மளை எங்கேயுமே வெளியில் போக விடாமல் இருக்குது. மெயினாக நான் சொல்கிறது வந்து இந்த மேஷ ராசி நேயர்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியன் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது ஆரோக்கியம் வந்து நிறைய ட்ரெயின் ஆகும், எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது மேஷராசி நேயர்களுக்கு ஒரு முக்கிய டேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருத்தியில் நான் ஏதாவது வாங்கலாம், நான் என்ன வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் ஒன்றா இருக்காங்க இல்லையா, அதனால் எமரல்டு வாங்கிக்கோங்க. மரகத பச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இன்றைக்கி மரகத பச்சை கல்லில் ஏதாவது ஒரு சிறப்பாக ஒரு டாலரோ இல்லை நீங்கள் ஒரு மோதிரமோ வெள்ளியில் கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரகத பச்சை கல்லில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள், ஸோ ரிஷபராசி அப்படின்னாலே எல்லாரும் வந்து வைரம் அப்படிங்கிற ஒரு இது தான் வச்சுருப்பாங்க. இந்த அக்ஷய திருத்தியை ஸ்பெஷலில் அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கர வாரத்தில் சுக்கரன் வீட்டில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருக்கக்கூடிய இன்று நீங்கள் வெள்ளி வாங்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து தங்கம் நேற்றுக்கு வாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா வியாழக்கிழமைன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வெள்ளி வாங்குங்க. வெள்ளியில் வந்து ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம் ஒரு வெள்ளி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த வெள்ளியை நீங்கள் இன்றைக்கி எப்போ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி நேயர்கள் வந்து காலையில் நேரத்தில் வாங்கிட்டு அந்த வெள்ளியை ஈவினிங் வச்சு பூஜை பண்ணுங்கள். இன்றைய நாளில் வெள்ளியை வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து வெள்ளி கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த வெள்ளியில் கும்பம் கிடைக்கிறது, அதுலேயே தேங்காய் வச்சு கும்பம்லாம் வந்து கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்களமான ஒரு பொருளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் பூஜா ரூமில். இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருத்தியில் வெள்ளியில் ஒரு மங்கள பொருள் வாங்கி உங்களுடைய பூஜா ரூமில் வச்சா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதோட ஆடடாக ஏதாவது ஒரு தானம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி வெண்மை நிற பொருட்களை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தயிர் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், பருத்தி ஆடைகள் பண்ணலாம், இல்லை வெறும் மல்லிப்பூ, அது கூட வெண்மை பொருள் தான். இந்த மல்லிப்பூவை வாங்கி கோவிலில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட இன்றைக்கி நம்ம தானம் பண்ணத்துக்கான ஒரு பெரிய பலன் நமக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல டைம் தான் இப்போது. நம்ம ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது கூட நல்லா, பட் என்ன ஆயிடுச்சுன்னா குரு பகவான் 12 இடத்துல, அதுவும் இன்றைக்கி வந்து சந்திரன் எப்பொழுதுமே உங்களுக்கு அக்ஷய திருத்தியில் சந்திரன் வரையத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த அக்ஷய திருத்தியை வந்து அதுவும் சுக்கர வாரத்தில் வர்றது எல்லாருக்குமே ஒரு தனி சிறப்பு தான். இந்த மிதுன ராசி நேயர்கள் என்ன பண்ணலாம், இன்னும் என்னுடைய அக்ஷயம் வளருவதற்கு, இன்னும் என்னுடைய பொருளாதாரம் வளருவதற்கு இந்த அக்ஷய திருத்தியில் நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன காரகன் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு செவ்வாய் தான். 6 அதிபதி வந்து செவ்வாய். அவர் வந்து நமக்கு 10 இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கார். ஸோ தனத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நமக்கு ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை புத்து இருக்கக்கூடிய ஒரு நாகதேவதா ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது முக்கியம். இன்றைக்கி வந்து போயிட்டு அது ராகு செவ்வாய் சந்திரன் குரு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய நாளில் கார்னெட்னு சொல்லக்கூடிய கோமியத்தக்க கல் வாங்கிறது ரொம்ப விசேஷம் மிதுன ராசி நேயர்கள். ஸோ நமக்கு வந்து அது ஒரு ரிங் மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. இந்த கார்னெட்டில் வசதி இருக்கிறவங்க நீங்கள் தங்கத்தில் கூட வாங்கிக்கலாம், பட் வெளியில் வாங்கினாலுமே அதுக்கு நிஜமாகவே அதுக்கு பலன் இருக்கும். ஸோ இந்த கார்னெட் ஸ்டோனில் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறது வந்து எதற்காக அப்படின்னா, 10 இடத்துல ராகு செவ்வாயோட சேர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு அக்ஷய திருத்தியில் ஒரு கோமேதகம்னு சொல்லக்கூடிய இந்த கார்னெட் ஸ்டோன் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை தரும். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும். ஸோ இன்னைக்கு நீங்கள் அதுவும் அது சுக்கிரன் வீட்டில் இருக்குது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த கடகராசி அன்பர்கள் வந்து இந்த அக்ஷய திருத்தியில் முத்து வாங்கிக்கோங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னைக்கு கல்லுப்பு வாங்க மறக்காதீங்க. காலை வேளையில் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலைல 6-7, ஸோ கடை திறந்திருக்காது, நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சுக்கரஹோரையை விட்டுட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் 8-9 சுக்கரஹோரை தான், அதுலேயுமே கல்லுப்பு வாங்கி ஒரு நல்ல மரப்படி ஒன்று வாங்கிக்கோங்க. மரத்தில் விற்கும் தெரியுங்களா படின்னு சொல்கிறது, அந்த மரப்படியில் உப்பை நல்லா போட்டு சுவாமிக்கிட்ட வச்சு அந்த உப்பு மேலே மஞ்சளன் குங்குமம் வச்சு நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அக்ஷய திருத்தியைக்கு அது ஒரு சிறப்பு பலனை தரக்கூடியதாகவே அமையும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இந்த அக்ஷய திருத்தியில் நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால், அதுவும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் குரு பெயர்ச்சி நல்லா இல்லை, நமக்கு சனி நல்லா இல்லை, ராகு கேது நல்லா இல்லை, இப்படி கிரகங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கோம் இல்லையா, என்ன பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு இந்த அக்ஷய திருத்தியில் நம்ம பண்ணக்கூடிய தானங்கள் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். ஒரு 11 பேருக்கு இன்னைக்கு மறக்காமல் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்கள். இது காலை வேளையில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ இன்னைக்கு 11 பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறதுனால பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நமக்கு குறையறதோடு மட்டுமல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஹைலைட்டடான ஒரு பரிகாரம். அண்ட் இன்றைக்கி சரி நான் ஏதாவது ஒன்று வாங்கணும், நான் என்ன வாங்கினா எனக்கு ஐஸ்வர்யங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளியில் வந்து வில்வம் கிடைக்கும், அதில் ஒரு 108 வில்வம் இலை வாங்கிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் வீட்லேயே நீங்கள் லிங்கத்துக்கு வந்து அந்த 108 வில்வத்தில் வெறும் ஓம் நம சிவாயா சொல்லி அந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ராகு கேது சனி குரு இதனுடைய தோஷ நிவர்த்தியாகவும் அமைகிறது. ஸோ சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி மறக்காமல் வெள்ளியிலான வில்வ இலைகள் 108 வாங்கி அர்ச்சனை செய்யவும் இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் சிவராத்திரியிலையும் பிரதோஷ காலத்திலையும் வழிபாடுகள் செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு அமோகங்க சூப்பர் டூப்பரான ஒரு டைம்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தான். ஸோ அதுவும் இல்லாத இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து இப்போ கோச்சாரத்தில் 8 இடத்துல சூரியனோடையும் உங்கள் ராசிநாதன் புதனோடையும் தான் சேர்ந்துருக்கிறாரு. பாக்கியத்தில் நமக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த கன்னிராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது. நேற்றுக்கு வியாழக்கிழமை அதுலேயும் நீங்கள் வாங்கலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலையுமே நீங்கள் தங்கம் வாங்கிறது சிறப்பு. அண்டு உங்களுக்கு வைரம் வாங்கினாலும் ஒரு சிறப்பான நாள் தான். ஸோ எல்லாருக்கும் அது அது சௌகரியப்படும் வைரம் வாங்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால் இன்றைக்கி முடிஞ்சவங்க கண்டிப்பாக வைரம் வாங்குங்க. அண்டு சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயே வைரம் பதித்த ஜுவல்லரியுமே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அன்கட் டைமண்ட்ஸ் அண்ட் போல்கான்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான அந்த அன்கட் டைமண்ட்ஸுமே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து வாங்கி கொள்ளலாம். பொருளாதாரம் குறைவாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கி வைங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். அண்ட் ஏதாவது ஒரு கோவிலுக்கு பிள்ளையாருக்கோ அல்லது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் இருப்பார் இல்லையா, வஸ்திரதானம் பண்ணுங்கள் அந்த கோவிலில். பிள்ளையாருக்கு நீங்கள் வெண்மை பருத்தி அந்த காட்டன் துண்டு வந்து வாங்கி கொடுக்கலாம். முருகனுக்கு கொடுக்கும் பொழுது பச்சை பட்டு வாங்கி கொடுக்கறதும் வள்ளி தெய்வானைக்கும் பட்டு வாங்கி சாத்துறதும் ரொம்ப விசேஷம். துலாம் ராசினியர்கள், இன்றைக்கி துலாம் ராசினியர்களுக்கு என்ன பரிகாரம் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருத்தியில் ஒரு சுக்கரஹோரையில் அதுவும் காலையில் 6-7 சுக்கரஹோரை, அதே மாதிரி ஈவினிங் 8-9 சுக்கரஹோரை வரும். இந்த ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு சுக்கரஹோரையில் 6 தீபம் ஏற்றி சுக்கர பகவானை வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன், அதனால் நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்க நீங்கள் மாங்காடு போயிட்டு வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்மனை பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வெள்ளீஸ்வரரை சென்று இன்றைக்கி வழிபாடு பண்ணலாம். 6 தீபங்கள் ஏற்றி வெள்ளீஸ்வரருக்கு வில்வார்ச்சனை பண்ணுறது இன்றைக்கி விசேஷம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா நமக்கு கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது. இந்த சந்திராஷ்டமத்தில் நான் தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கினா எனக்கு அது செட் ஆகுமா, இல்லை எனக்கு ஏதாவது அதனால் பாதிப்புகள் வருமா அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளி வாங்கிக்கோங்க, தோஷம் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி 108 வில்வ இலைகள் வெள்ளியில் வாங்கி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது விசேஷம்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கும் காதல் வாழ்க்கை சிறப்படைய, திருமண வாழ்க்கையை சிறப்படைய அந்த பிரார்த்தனைகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு காலம். இந்த அக்ஷய திருத்தியில் இன்றைக்கி வந்து என்றைக்குமே என் கணவரோட நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். ஸோ நீங்கள் குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோவில். அங்கே வந்து இன்றைக்கி காலையில் போயிட்டு நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம், தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணலாம், வரதருக்கு அர்ச்சனை பண்ணலாம், அதே மாதிரி ரங்கநாதருக்கும் பண்ணலாம். ஸோ குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பம் சிறப்பாக இருக்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு இன்று பிரார்த்தனைகளை செய்யலாம். இந்த அக்ஷய திருத்தியில் இன்றைக்கி மறக்காமல் தயிர், பால், நீர்மோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதுவும் இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஏதாவது கோவில் வாசலில் நீங்கள் ஒரு நீர்மோர் தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீர்மோர் வந்து நீங்கள் தானமாக கொடுங்க. குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் உங்கள் குடும்பம் சிறப்படையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, தானம் பண்ணாலே போதுமானது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சத்ருக்கள் யார் நம்மளை எதிரிப்பா, யார் நம்மளை பின்னாடி குத்துவா அப்படின்னே தெரியாத ஒரு நிலை. நாலுல ராகு செவ்வாய், வீட்டில் கூட பிறந்தவங்களே சண்டை போடலாம், சொத்துக்கு அடிச்சுக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன மாற்றம், இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்ஷய திருத்தியில் வெள்ளிக்கிழமை அன்று யாரை வணங்கலாம், எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும், இந்த சத்ரு இல்லாமல் இருப்பேன், இல்லை நான் வியாதி இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சிவன் ஆலயம் வந்து உங்களுக்கு சிறந்தது. ஸோ சிவன் வழிபாடு, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, நம்ம சென்னையில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் போங்க. ஆறு கால பூஜை பண்ணுற சிவன் கோவில் வந்து ரொம்ப விசேஷம். அண்ட் சிவன் கோயில் போகும்பொழுது கண்டிப்பாக கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம நிச்சயமாக வணங்கணும். ஒரு வீரபத்ரர் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு பைரவர் இருக்கலாம், இந்த மாதிரியான கோஷ்டத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு துண்டு வாங்கி கொடுக்கறதோ, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு துண்டு வாங்கி கொடுக்கறதோ, ஏதோ ஒன்று பருத்தி ஆடைகளை இன்றைக்கி தானமாக கொடுங்க. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் வந்து கேத்துவும் ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி தானம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாலாம் தவசமே பண்ணுறதில்ல, அமாவாசை தர்ப்பணம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது, இறந்தவங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு 11 பேருக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 11 ஜென்ஸுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு 11 லேடிஸுக்கு சாரீ, உங்களால் என்ன முடியுமோ, ப்ளவுஸ் பீட் முடியுமா ப்ளவுஸ் பீட் கொடுங்க, சாரீஸ் என்னால் வாங்கி தர முடியுமா கொடுங்க, காட்டன் தான் வாங்கி கொடுக்கணும், அது வெண்மை நிறமாக கலந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பித்ருக்கள் சாபம் தீர்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது. இன்றைக்கி அந்த இதை பண்ணுங்கள், எல்லா விதமான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாபங்கள் வந்து தீரும். என்னால் வஸ்திரதானம் பண்ண முடியல, அதுவும் 11 பேருக்கு என்னால் பண்ண முடியலன்னா ஒருத்தருக்காவது பண்ணுங்கள். ஒருத்தருக்கு கொடுக்கறத நல்லதாக கொடுங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் நீங்கள் அன்னதானம் வஸ்திரதானம் ரெண்டுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்கு பண்ணும்பொழுது நம்ம மனசோடு செய்கிறோம், அதுவே நமக்கு போதுமானது. என்னால் எதுவுமே முடியலன்னா ஒர 1/2 லிட்டர் பால் பேக்கெட் வாங்கி கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க, இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுங்க. எல்லாமே இறந்தவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு. கும்பராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. இந்த அக்ஷய திருத்தியில் அதுவும் ஜென்ம சனி ரெண்டில் ராகு, எதை சொன்னாலும் சண்டைப்பா, வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி அக்ஷய திருத்தியில் அதுவும் வெள்ளிக்கிழமையில், இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஒன்று, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அக்ஷய திருத்தியில் இந்த கும்பராசினியர்கள் யாரை வணங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வயசோ, என்ன வயசு இன்றைக்கி முடிஞ்சிருக்கோ அத்தனை தீபம் நெய் தீபம் போடுங்க. இன்றைக்கி கோவிலுக்கு வந்து நீங்கள் நெய் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, அதுவும் பசுமாட்டு நெய் தான். இந்த பசுமாட்டில் இருந்து வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் பால், தயிர், வெண்ணெய், நெய் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தானம் பண்ணலாம். பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா, வெண்ணெய் வாங்கி கொடுங்க. பிள்ளையார் கோயில் இருக்கா, பால் வாங்கி கொடுங்க. ஸோ பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய எந்த திரவியமும் இன்றைக்கி ஆலயங்களுக்கு தானமாக கொடுத்தால்
கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு பலன் இருக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சந்திரனுடன் இன்னைக்கு மூணாவது இடத்துல இருக்காரு. ஸோ இந்த மூணாவது இடம் அப்படிங்கிறதே தைரியஸ்தானம். இப்போ நிறைய கடன் இருக்குப்பா, நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல, இல்லை குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி தானம் செய்யறது ரொம்ப நல்லது, பச்சரிசி தானம் பண்ணுங்கள். ஸோ வேத பாடசாலைகள், வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு ஆடைகள் கொடுக்கலாம், வேஷ்டி கொடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு அரிசி தானமாக கொடுக்கலாம். உங்களால் என்ன முடிஞ்சதோ, எத்தனை பேருக்கு முடிஞ்சதோ இன்றைய நாளில் மீனராசி நேயர்கள் தானத்தை கொடுங்க, ரொம்ப ஒரு சிறப்பான பலன் இருக்கும். சரி, எனக்கு என்ன வாங்கலாம் இன்றைக்கி, நான் ஏதாவது கண்டிப்பாக வாங்கணுமானால் அக்ஷய திருத்தி அன்னைக்கு கண்டிப்பாக கோல்டு வாங்கணும், சில்வர் வாங்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஆனால் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்கள் இன்றைக்கி தானத்தை பண்ணி நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோங்க. இந்த புண்ணியங்கள் வந்தாலே நீங்கள் தாராளமாக தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அரிசி மற்றும் வஸ்திர தானம் பண்ணுறது நல்லது, அதுவும் அந்தணர்களுக்கு பண்ணுறது மிகவும் சிறப்பு. வேதம் படித்தவர்களுக்கு செய்கிறது இன்னுமே மிகவும் சிறப்பு. வேத பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் தானம் பண்ணுங்க. என்ன நேர்களை, 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு எதுக்காக தங்கம் வாங்கணும், அக்ஷய திருதியோட தனி சிறப்பு என்ன? இன்னைக்கு பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மேடம் இன்னைக்கு நீங்க ராசி பலன்ல ஒரு சிலருக்குதான் நீங்க வந்து நகை வாங்க சொல்லி சொன்னீங்க, மற்றவங்களுக்கு தானம் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அக்ஷய திருதியில என்ன மாதிரியான ஒரு சிறப்பை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே கோல்டு வாங்கணும், சில்வர் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்தே இந்த அக்ஷய திருத்திங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. பட் எப்போ இது சிறப்பாச்சு, எப்போ வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்குங்க அப்படின்னு அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணாங்க இந்த நாளை. ஸோ இது வந்து தங்கம் வாங்கணும் இன்றைக்கி அப்படிங்கிறது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டதே தவிர இது சாஸ்திரத்தில் வந்து கிடையாது. இந்த தங்கம் கொடுத்ததற்கான ஒரு புராண வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேழிமிழிலைன்னு ஒரு கோவில் திருவையார் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே மாணிக்க வாசகருக்கு ஈசன் வந்து படிக்காசு வந்து இந்த நாளில் தான் கொடுத்தாரு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவேழிமிழிலையில் படிக்காசு கொடுப்பாங்க இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு. சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் வந்து படிக்காசு வந்து மாணிக்க வாசகருக்கு ஈசன் வந்து கொடுத்தார். ஸோ இப்போ மாணிக்க வாசகர் திருவேழிமிழிலையில் படிக்காசு வாங்கின நாள் இன்றைய நாள். ரொம்ப பஞ்சம் இருந்தது அந்த ஊரில். அப்போ பஞ்சம் இருக்கும்பொழுது மாணிக்க வாசகர் போய் பாடுறாரு ஈசன்கிட்ட. அப்போ சிவபெருமான் சொன்னாரா, நீ அக்ஷய திருத்தி அன்னைக்கு வா, உனக்கு நான் படிக்காசு தரேன்னு. இன்றைக்கி அந்த கோயிலில் போனீங்கன்னா முன்னாடி ஒரு அந்த படிக்காசு கொடுத்த இடம் இருக்கும். சங்கநிதி பத்மநிதி இருப்பாங்க, நந்தி இருப்பார், படிக்காசு கொடுத்த அந்த இடம் இருக்கும், அவர் பாடின இடம் அது. ஸோ அந்த அந்த இதில் அந்த மாலத்தில் வந்து சிவபெருமான் ஸ்வர்ண காசு அதாவது கோல்டு காயின் வச்சு, இது நான் உனக்கு கொடுக்குறேன், இதில் இந்த நான் ஊருடைய பஞ்சத்தை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஈசன் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு படிக்காசு கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு. நாம் போய் வாங்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இந்த திருவாசகம், மாணிக்க வாசகர் படித்த திருவாசகத்தை இன்றைக்கி வந்து நம்ம படித்தால் ரொம்ப நல்லது. அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன செய்தாலும் அது வளரும். பித்ருக்கள் சாபம் நீங்குவதற்கு இந்த நாளில் தான தர்மங்கள் பண்ணால் ஒரு 11 தலைமுறைகள் நம்ம வந்து என்ன மாதிரியான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சுருக்கோமோ இன்றைக்கி செய்கிற தான தர்மங்களில் அந்த பித்ரு சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஸோ இன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணுங்கள், என்னெல்லாம் முடிஞ்சதோ நம்மளால் செய்யலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.